வீடியோல எல்லாம் சொல்லு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. இங்க பாருங்கம்மா, ஒத்த கிராப் பறக்கு பறக்கு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கீழக்கரையில இருக்கிற ஹைவே ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைமா வர்றோம் இந்த இடத்துக்கு. இடமே பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்குது. அண்ட் இங்க வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு இடத்த ஃபுல்லா காட்டுறேன் பாருங்களா, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இப்போ ஃப்ரைடே வந்தோம் பாருங்க, எவ்வளவு க்ரௌட் ஆகுது மாஷாலா, செம கூட்டமா இருக்குது. ஃபுட் வந்து நல்லா இருந்தாலும் கூட்டம் மோஸ்டா வரும். இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம், ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். அண்ட் பிள்ளை விளையாடுறதுக்காக ஊஞ்சல் எல்லாம் இருக்குது பாருங்க. இங்க கிட்ஸ் பிளே பண்ற மாதிரி இடமும் இருக்குது. நம்ம குட்டீஸ் எல்லாம் நம்ம சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல சூப்பரான பிளேஸ் தான் இருக்குது. மூணு ஊஞ்சல் போட்டு வச்சிருக்காங்க. இப்ப குட்டீஸ் எல்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறா பாருங்க. என்னென்ன இருக்குது மெனுல? மெனு ஃபுல்லா இருக்குதா? இல்லாம நான் இருக்கா? ஓகே, நான் ஒரு ஒரு செட்டு கொடுங்க. பட்டர் நான் ஒரு செட்டில் எத்தனை பீஸ் வரும்? ரெண்டு பீஸ் கொடுங்க. அப்புறம் பன் பொராட்டா அது ஒரு நாலு கொடுங்க. பட்டர் நானுக்கு பெப்பர் சிக்கன் மசாலா கொடுத்துருங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இருக்கும் சீஃபுட் சிக்கலட்ட இதல பீஸ் பான் கிராப் கனவா கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் நூடுல்ஸ் கொஞ்சம் கிரே எல்லாம் வரது. ஓகே, அப்ப இது நேம் என்ன? ஹைவே சிக்னேச்சர் ஃபிளேமிங் சீஃபுட் பிளேட்டர். சீஃபுட் பிளேட்டர், சரி ஓகே. ஹைவே சிக்னேச்சர் ஃபிளேமிங் சீஃபுட் பிளேட்டர் இது ஒன்னு கொடுத்துருங்க. கிரில்ல ஒரு ஹாஃப், தந்தூரில ஒரு ஹாஃப் கொடுத்துருங்க. இங்க மெனுல உள்ள எல்லாமே வச்சிருக்காங்க, பட் ஃபிஷ் மட்டும் லஞ்ச் டைம்லயே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சீஃபுட் அந்த மாதிரிலாம் இருக்குது, மற்றபடி மெனுல இருக்கிற எல்லாமே இருக்குது. இப்போ நான் ஆர்டர் கொடுத்துருக்குறேன், எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். அண்ட் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து என்டர்டைன்மெண்ட்காக பெரிய டிவி ஒன்று இருக்குது. இங்கே சாங்காக ஓடிக்கிட்டு இருக்குது, அங்கே பாருங்க அந்த சைட் காட்டு. சாங் முடிய முடிய ஒரு ஒரு சாங்காக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. டே வாப்பா வர்றாப்புல நாங்க ஃபேமிலியா வந்தோம். இது எங்க வாப்பா, வாப்பானா டாடி. டேய் அள்ளக்கீங்களா, வாங்க வாங்கடா. பொன்னார வார்த்தைய வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? அப்புறம் நான், என்னோட ஹஸ்பண்ட், என் பிள்ளைவோ எல்லாரும் வந்தோம். அம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆர்டர் கொடுத்துட்டா உனக்கு பிடிச்ச நீ சொல்லு என்ன வேணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் இருக்குதான். பெரிய ஆலிம்சா வரும் வருங்காலத்துல, பெரிய ஆலிம்சா. நாங்க ஆர்டர் பண்ண எல்லாம் வந்துருச்சு. பட்டர் நான், கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், சீஃபுட் பிளேட்டர், தென் பெப்பர் சிக்கன் கிரேவி. ஆமா, இது எல்லாமே வந்துருச்சு. இப்ப டேஸ்ட் பார்க்க போறோம்.
அம்மா ஃபர்ஸ்ட் என்ன டேஸ்ட் பண்றா? என்ன தந்தூரி சிக்கனா? ஓகே யாப்பா, நீங்க பீஸ் சாப்பிடுங்க. நான் பீஸ் சாப்பிடல. சப்பா பேட்ல வாங்க. அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கா. நல்லா இருக்கு. அத குடுங்க. நண்டு இருக்கா? பிரான். அது இது பிரான். அந்த சீ ஃபுட் பிளேட்டர்ல வந்தது. சாப்பிடமா ஊருக்கு லாஸ்ட்ல வாழ் இருக்கு. அது பிரச்சனை இல்ல. தோல் இருக்குது, வாழ்ல அதை உரிக்கணுமா? நான் உரிக்காம சாப்பிட்டேன், பரவாயில்ல. நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்குது. இதா இருக்குது பாருங்க, தோட வந்து இப்படி ரிமூவ் பண்ணி எடுத்து சாப்பிடணுமா? நான் அவசரப்பட்டு சாப்பிட்டேன். இங்க தோடு இருக்கு. சாப்பிடறதுக்கு அவ்வளவு அவசரம் எனக்கு. கிராப் அம்மா ஒரு சக்கை போட்டு போட போறான். இங்க பாருங்கம்மா, ஒத்த கிராப். பிரெஞ்ச் ஃப்ரைஸ். சப்பா இடி சாப்பிடு. ஃபிஷ் நல்ல பெரிய ஃபிஷ். இது என்ன வெள மீன் சொன்னா? வெள மீன். எனக்கு நல்லா இருக்கு. இது ரைஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கு. ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம், நூடுல்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. நல்லா புஷ்பியா இருக்கு. நல்லா இருக்கும். அதை போட்டுருக்கியா சொல்லுமா? ஆர்டர் கொடுக்கல. ஆமா, வெறும் கிராப் தான் கேட்டீங்க. அந்த பட்டன் அனுப்புங்க. சிக்கனும் நல்லா சாஃப்டா இருக்குது. பட்டர் நானும் பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கு. நான்குள்ள என்ன சாப்பிடறா? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்னு, கீ ரோஸ்ட் ரெண்டு கொடுத்துருங்க. ஃப்ரைட் ரைஸ் ஒன்னு, ரெண்டு கீ ரோஸ்ட், ஒரு சிக்கன் நூடுல்ஸ் எனக்கு கொண்டு வந்துருங்க. ஓகே போதும். இந்த இருக்கு. வேற என்ன வேணும்? மாலிஃப், உனக்கு என்ன வேணும் சொல்லு. வீடியோல எல்லாரும் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. வணக்கம். நல்லா இருக்குல்ல எல்லா ஃபுட்டும்? அப்ப உங்களுக்கு பிடிச்சிக்குதா? எல்லாமே சூப்பரா இருக்கு. கீ ரோஸ்ட் நல்ல கிறிஸ்பியா இருக்கு. நெய் வாசம். இதுக்கு என்ன கொடுத்தாங்க சாப்பிட? இதுக்கு என்ன கொடுத்தாங்க? இனிமே தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாம்பார் சட்னி எல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேம்மா, பாப்போம். ஆமா சாப்பா, அந்த ஐடியா இல்ல. தூக்கு உடச்சா உடைய. சாம்பார் சட்டி எல்லாம் ஒண்ணு தரல, இனிமே தர்றாங்களான்னு பாப்போம்.
இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அது வப்பா சிக்கன் நூடுல்ஸ் நாட்டி விடுங்க. இது சிக்கன் நூடுல்ஸ் தான் வந்துருச்சு. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க? தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். ஓகே அப்பா சாப்பிடுங்க. அம்மா ஃப்ரைட் ரைஸ் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போடுற, நீ சாப்பிட்டு எடுத்து ஒழுங்கா சாப்பிடணும். சிக்கன்லாம் நிறைய போட்டுருக்குறாங்க. போதுமா? சிக்கன் முடிஞ்சிருச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நிறைய உள்ள இருக்குது பாருங்க. நல்ல அருமையான சாப்பாடு, எல்லாரும் நல்லா சாப்பிடலாம். டிவியை காட்டிட்டோம் அப்பா. தக்காளி சட்னி, இது சாம்பார். ஆஹா நல்ல சாம்பார் பக்கத்துல கொண்டு வந்து செம்ம வாசனையா இருக்கு. அப்புறம் இது வந்து தேங்காய் சட்னி. குட்டனத்துக்கு நாங்க போறோம், நீங்க வீட்டுல இருக்கிறீங்களா? 5000 கேட்டீல, தந்துட்டு போவா? தோசை சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது மாஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் நூடுல்ஸ் சாப்பிட போறோம். நிஜத்துல போலாயா கனவு. சிக்கன் நூடுல்ஸ் இப்படி வேஸ்ட் ஆகும் நொறுக்கிடுவேன். கொஞ்சம் தான் உனக்கு போட்டேன். சாப்பிடுங்க அப்ப ஆகாது, இந்த மட்டும் முடிச்சிருங்க அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த சாப்பாடும் இல்ல மறுபடி. பிளாக் கரண்ட், அப்புறம் வெண்ணிலா. ஓகேவா? வேற என்ன பிளேவர் இருக்கு? ஐஸ்கிரீம் எனக்கு ஒரு வெண்ணிலா. இது எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்பா. இது எப்படியாவது நீங்க முக்கிய முக்கிய சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க, டேஸ்ட் ஆக கூடாது. நெக்ஸ்ட் அப்பதான் நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து இப்ப பிள்ளை நல்லா சாப்பிடறோம். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து குற்றாலம் கொடைக்கானல் அந்த மாதிரி போலாம் நிக்கிறோம் பிள்ளைய கூட்டிட்டு. நம்ம அதுக்கு டூரே போயிட்டு வந்துடலாம். பெப்பர் சிக்கன் கிரேவினா சும்மா அப்படி அந்த கிரேவிய சாப்பிடலாம். எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ண போறாங்க, நான் மட்டும் அந்த பெப்பர் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் தான் பெரிய கேமராமேன். என்னோட வலது கை, இடது கை, நம்பிக்கை, தும்பிக்கை எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். இப்ப கேமராமேனும் என்னோட ஹஸ்பண்ட் தான். மாஷாஅல்லாஹ் எல்லா ஃபுட்டுமே இப்ப நாங்க சாப்பிட்ட எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்குது. இதுவரை நம்மளுக்கு ரேட்டு தெரியல, அந்த ரேட் எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சில வீடியோல சொல்றேன். அதாவது இங்க வந்தோம்னா டைம் போறதுலாம் தெரியல, நல்லா சீக்கிரமா டைம் ஓடிடுது அந்த மாதிரி இருக்குது. எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மாஷாஅல்லாஹ். வேற லெவல் டேஸ்ட் வந்துச்சு. இப்ப நாங்க வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம், வெண்ணிலா பட்டர் ஸ்காட்ச் அந்த ஐஸ்கிரீம் சொல்லிடுறேன். சஃபா சொல்லுங்க சஃபா, பெரிய டூர் போலாமா? நாங்க எங்க சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து பெரிய டூர் போலான்னு இருக்கிறோம். வெல்கம் டு தண்ணி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நாங்க எந்த பிளேஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உங்களுக்கு எந்த பிளேஸ்க்கு போக ஆசையா இருக்குது? அம்மா துபாய். அம்மாவுக்கு வந்து சின்ன பிளேஸ் தான் சொல்ல மாட்டான், பெரிய பிளேஸ் துபாய்க்கு தான் போகணும். நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் மக்களே. ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். என்ன இது, என்ன சொல்றேன், வேஃபர் ஸ்டைலுக்காக ஒரு வேஃபர் வச்சிருக்கிறா, அதை நம்ம இப்ப கடைசி தின்றுவோம். செம்ம கூட்ட மக்களே வெள்ளிக்கிழமை.
உங்களை கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் டேஸ்ட் பண்ணிக்கலாமா? முடியாது. சிஸ்லிங் பிரவுனி வருது. அப்பா வேஸ்ட் பண்ணாம நல்லா சாப்பிட்டுருங்க. ஸ்நாப் போடவா. வெல்கம் டு சிஸ்லர் பிரவுனி. சிஸ்லர் பிரவுனி வயிறுலாம் ஃபுல்லா ஆயிருச்சு எங்க எல்லாருக்கும். சிஸ்லிங் பிரவுனி ஓகே. ஆனா அவர் சொன்னது சிஸ்லர் தானே சொன்னாரு பத்தியா? ஐஸ்கிரீமோட சேர்த்து எடுக்கணும். சூப்பர் ஆகிதப்பா. இல்ல நம்ம வீட்டுலாம் செஞ்சு போல அந்த மாதிரி இல்ல. சூப்பரா இருக்கு மாஷாஅல்லாஹ். அம்மா புடிச்சுக்க எடு. பிரவுனியோட சேர்த்து அள்ளி சாப்பிடு. ஏதோ பிளேவர் சேப்பா. ஹலோ எல்லாமே சூப்பர் ஆகி பிரவுனியோட சேர்த்து சாப்பிடு. ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் வந்து டாப்பிங்ஸ் போடாம கொடுங்க. ஒரு ஸ்கூப் எனக்கு ஒரு ஸ்கூப் அம்மாவுக்கு. மீனாட்சி மீனாட்சி பாட்டு ஓடுது. ஓகே பில்லு வந்துருச்சு. ரேட்டு பாத்துட்டு எவ்வளோன்னு சொல்றேன். டோட்டல் வந்து 3060 வந்திருக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து நம்ம டோட்டல் வந்து 2914 தான் வந்திருக்கு. ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு போட்டு அது 2.5%, அப்புறம் எஸ் ஜிஎஸ்டின்னு போட்டு அது 2.5%. மொத்தம் 3060 ருபீஸ் வந்திருக்கு நாங்கள் சாப்பிட்ட எல்லாமே. ஓகே இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போறோம். அங்கே போறதுக்கு முன்னாடி ஊஞ்சல் ஆடிட்டு போயிருங்க சரியா? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். சாப்பாடு நல்லா இருக்குதா எப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க நல்லா இருக்குதா சாப்பாடு, உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஏன் அதிகமா சாப்பிட மாட்டேங்கிறீங்க? பண்றது உண்மையிலும் நல்ல காரியம் தான். நைட்ல அதிகமா சாப்பிட கூடாது. ஆமா இங்க சாப்பிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம் ஃபுட்டு எப்படி இருக்குது டேஸ்டா இருக்குதான்னு சொல்லிட்டு. மாஷாலா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் எங்களுக்கும். எந்த ஃபுட்டுமே
கொஞ்சம் கூட நல்லா இல்லை அந்த மாதிரி எதுவுமே சொல்ல முடியல. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப நாங்க எல்லாருமே அலஹம்துல்லா சாப்பிட்டு முடிச்சோம். கரெக்டா 3060 rupees வந்துருச்சு நாங்க எல்லாமே சாப்பிட்டது. இப்ப கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறோம். உளுந்துடக்கூடாது, ஆட்டு விடு ஊஞ்சல். நீங்கள் வந்தா நல்லா ஆடலாம். அப்ப வாங்க ஆடுவோம். ஸ்லோவா ஆட்டு, ஸ்பீடா ஆட்டிராத. போதே 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 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஊஞ்சலாம் ஆடி முடிச்சோம், அண்ட் சாப்பிட்டு முடிச்சோம். மசாலா ஃபுட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க வந்து பாக்குறதுக்கு என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா, பை பை.